ஹாய் ப்ரான், வெல்கம் டு கேமிங் வில்லர் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சரியான ஒரு கேம் பிளே பார்க்க போகிறோம். நம்ம என்றைக்கு எப்போ விளாண்டாலும் பர்கண்டரி மேப் தான் வரப்போகிறது. அதிகமாக வந்து நம்ம சேனல் வந்து பர்கண்டரி மேப் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் வேறு லெவல் பிளேயர் வருவாங்க. வாங்க என்ன மாதிரி எப்படி போகுதுன்னு பார்த்தலாம். எப்பயும் போல் நாங்கள் வந்து நார் சாண்டாபுரத்தாலோ அந்த வேறு யாரோ ஒருத்தர் அபிநேஷன் நினைக்கணும், மொத்தம் நாலு பேர் வந்திருக்கோம். எப்பயுமே அந்த கருப்பு வீடு தான், கருப்பு வீட்டில் இறங்குவோம், போட்டுத்தல் வாங்கி அதோட செத்து போயிடுவோம். இதே மாதிரி தான் பொழப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக சும்மாலாம் சொல்லலை, போட்டு தள்ளிட்டு தான் சாப்பிடும் எல்லாத்தையும் பேரோடவ. வாங்க இறங்கிட்டோம், இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். எடுத்தோடனே ஸ்கேர் கிடச்சிருச்சு எனக்கு, ஃபேமஸ்னால் எனக்கு சத்தம் முடியாது. அப்புறம் ஐடியோ அந்த கரண்டி போயிடுறதுக்கு கிட்டி வச்சு முடிச்சு கிடக்கலாம் மண்டையன். இப்போ ரெண்டாவது பேக்கு மூணாவது ஹெல்மெட்டு வேறு லெவலில் பெருக்கி விட்றானே சுரேஷு, எல்லாம் மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸ்லாம். சரி நம்ம இங்கேருந்து போயிட்டு என்ன எடுக்கலாம்னு பார்த்தேன், எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளாக்கா. முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே போயிட்டு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ ஃபேமஸ் போட்டு யூஎம்பி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா சும்மா ஓடிக்குதுக்கா, ஐயோ எடுக்கல. சரி ஃபேமஸ் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாமே நினச்சிட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸ்கேர் வச்சுருக்கேன், ஸ்கேர் வச்சு அட்டிக்கலான்னு பார்த்தா பைப் நீங்கள் நிற்க முடிஞ்சிட்டான். செம்மட்டி விழுந்துச்சு பாருங்கள், பார்த்துலாம் இல்லையா, 75 150 போயிடுச்சு கரெக்டாக. இன்னும் ஒரு அட்டிக்கு இருந்திருந்தானா அவன் நாக் ஆகிட்டு இருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பையன் தப்பிச்சு ஓடிட்டான். விடுங்க பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துலாம். எங்கள் டீமேட்ஸ்லாம் கீழே குதிச்சு அட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க, அங்கே பாருங்கள் ஏற்ற விட்டு போயிட்டாங்க. அதாவது திருப்பதி தலை அந்த நம்ம சாந்தா கண்டிப்பாக அந்த மேட்ச் வேறால கொண்டு போகலான்னு தான் பார்த்தோம். எங்கள் டீம்மேட்ஸ் நல்லா அடிச்சுட்டு இருப்பாங்க, நான் கம்மியாக தான் வந்து இதில் கில் அடிச்சிருப்பேன். இருந்தாலும் மேட்ச் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எப்படியும் வந்து வர்க்கன்றிங்கிறது ஒரு ரேங்க் மேட்சோட டாப்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் தான் வருவாங்க அதனால். ஓகே ஓ ஓடிக்கிட்டே இருக்கேன், எவனா வராங்களான்னு பார்ப்போம். யாரும் வரல இப்போதைக்கு. பக்கத்தில் வேறு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, சவுண்டு வேறு, அது வேறு கர கர கரன்னு கேட்குது, வெறுப்பாகுது. பேசப்போது நமக்கு வந்து வேறு சவுண்டு இல்லாமல் இருந்தால் தான் அது அதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல முடியும். சரி ரைட்டு, நம்ம மேட்சில் என்ன போகுதுன்னு பார்த்துடலாம். என்ன வந்து போடு எம்பி பாட்டி இருக்குது, எடுத்து சொரு வண்டி தானுமா. எம்பி பாட்டி எடுத்த பிறகு வேறு என்னையா மேட்ரு, அடிச்சு கிளியின்னு கிழிச்சு தொங்கோட வண்டி தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இறங்கிட்டோமையா உள்ளாக்க, இப்போ வாங்கடா, வாங்கடா வாங்கடா வாடா 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 வாங்கடா வாடா, அடே நீ வாடா நீ வாடா. ஆகா நம்மால் சாந்தாவை நாக் அவுட் பண்ணிட்டாங்களே, இது ஒரு பாருங்களேன் அவன் பாருங்க, நான் வெளியே வரேன் உள்ளே போகிறான் வெளியே போகிறான். அவனை ஒரு வழி இப்போ பயங்கரமாக சுற்றி சுற்றி பையன் ஒரு வேடிக்கை காமிச்சிட்டான்னு சொல்லலாம். ஆனால் என் டீம்மேட்ஸ் போட்டாங்க அதுக்குலேயே அவனை. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது, சாந்தாபுரம் ரிவியூ பண்ணியாச்சு, பெரிய ஆள் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம். ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கோம், எங்கள் டீம்மேட்ஸ்லாம் சரிச்சு தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். இருக்கிறது புல்லட்டு நல்லால இது எடுத்து வைக்கல, அதில் இன்னும் இருக்குது மெடிக்கல் தான் இருக்குது. சரி இருந்த வரைக்கும் ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான், வேறு என்ன வேற்று. ஐயோ இன்னும் ஒரு கிலோட அடிக்கலையா, மானம் போகுது வெளியில். சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் கோச்சிக்கா போகலாங்க. ஓகே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே. யாரும் ஐயோ சைலன்சர் கிடச்சிருச்சு, மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கலாக எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். மூணு மெடிக்கல் தான் எடுத்துருக்கேனா, ஐயோ ஐயோ யாருமே நம்ம கண்ணில் ஒருத்தனை கூட மாட்ட மாட்டுறானையா. ஐயோ லான்மேனு, நல்ல வேலை நம்ம டீம் மேட்ஸே வச்சுருக்காங்க போல இருக்குது, நல்ல வேலை போய் மாட்டலை. நமக்குன்னு எவனுமே வந்து சாவ மாட்டுக்கிறாங்களே நம்ம கையில். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சவப்பட்டி கிடக்குன்னு, வரதேசினா இங்கே விட்டு செத்துருக்காங்க. என்ன மறந்த என்ன மறந்த சத்தியமா, நான் உன்னை மறந்தேன். நீதாண்டி நீதாண்டி எனக்கு வேணுமடி. முகேன் வந்து பிக் பாஸில் சூப்பராக வந்து பாட்டு படித்தாப்புல வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பாட்டில் சும்மா அவனை அடித்து விட்டேன். சரி ரைட்டு, ஏதோ வருதோ வரலையோ. இங்கே ஒரு சவப்பட்டி இருக்குது, ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன், அதில் எதுவும் இல்லை. அப்படியே போவோம், வேறு எவனா அதை வராங்களான்னு பார்ப்போம். ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டேங்கிறான், வெறுப்பாகுதே. எல்லோரும் நல்லா கில் அடிச்சிட்டாங்க, நான் தான் இன்னும் ஒரு கிலோட அடிக்காமல் இருக்கேன். இப்போ எதுவுமே அடிக்காமல் அப்படியே சுற்றி இருக்குது, எனக்கே வெறுப்பாக இருக்குது. சரி விடுங்க, எவனா ஒருத்த மாட்டாமையா போட போகிறோம், மாட்டுவான் யா கண்டிப்பாக மாட்டுவான் நம்ம கையில். அவங்கள வச்சு செய்யணும், வச்சு 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 செய், வச்சு 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 செய்யணும் கண்டிப்பாக. ஸோ கார் இருக்குது, கார் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆகா சாந்தாபுரம் எடுத்தார். சரி ரைட்டு விடுங்க, பா பொழைச்சி போயிட்டு போகிறாரு. அவர் போயிட்டாங்க பாருங்களேன், போனோன்னா அங்கே சண்டை நடக்குது. போயிட்டு யாரை சுடுறாருன்னே தெரியல, புலம் தள்ளுறாரு போல இருக்குது.
வேறு லெவலில் பிரிக்க போகிறாரு பிரிக்க போகிறாரு. பார்த்தா இங்கிட்ட ரெண்டு பேர் அங்கிட்ட ரெண்டு பேர் சுத்தமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாரு சாந்தா புறாவை போட்டு சொல்லிட்டு இருக்கேன் மொட்டம் கொய்யால. ஐயோ இப்போ அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தான் ஒருத்தர் அடித்தான். பய பிள்ளைங்க பூந்து விளாண்டுருவாங்க நினைக்கிறேன் நம்ம போய் அடிக்கிறதுக்கு இல்லையா. சரி ரைட்டு பார்த்துடலாம் எப்படி தான் அடிக்கிறாயின்னு. ஆஹா வெறும் சவப்பட்டி தான் ஐயா கிடக்குது, போட்டு தள்ளிட்டாங்க போல இருக்க. அடப்புவாங்கய்யா ஒரு கிலோட அடிக்கிட மாட்டாங்க போல இருக்க கடைசி வரைக்கும். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது. என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே. அங்கே பாருங்களேன் அட்டியை டீம்மேட்ஸு டீமேட்ஸ் தான் சும்மா சொருபுறாங்க தூக்கி தூக்கி. அட்டியில் வேறு லெவலில் இருக்காங்க எல்லா பிளேயரும், எல்லாம் ஹீரோயிக் பிளேயர். வேறு தெருக்கி விட்றாங்க அப்படி பேர். எப்பயுமே வந்து ஹீரோயிக் பண்ணால் சோலோவாக போங்க ப்ரோ, அப்போ தான் கெத்து. நம்ம யாரையும் வந்து யார் தேவைன்னு போகக்கூடாது, கெத்தாக போகிறோம் கெத்தாக போகணும். நான் எப்பயுமே வந்து ஹீரோயிக் பண்ணால் சிங்கிளாக தான் போவேன், சோலோவாக போவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோலோவாக போனால் தான் நமக்கு கெத்து. அடுத்தவங்க தயவில் என்றைக்குமே போகக்கூடாது. ஒரு தடவை சோலோவாக போட்டு அப்புறமே வந்து டீமேட் சொல்லப்பட்டு இறக்கி இறக்கி ஏற்றி ஏற்றி அப்படி அடிச்சுக்கலாம். ஓகே செம்ம ஜாலியாக இருக்குன்னே சொல்லலாம், வேறு லெவலில் போவேன். ஆனால் நான் தான் இன்னும் ஒரு கிலோட படிக்கல. இன்னும் மிஞ்சி போனால் 15 பேர் தான் இருக்காங்க. 15 பேர் எங்கே வந்து நான் ஒரு கிலோ எடுக்கணும்னு தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன மறந்த என்ன மறந்த சத்தியமா நான் ஒன்று மறந்த இப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டுனே சொல்லலாம், வேறு லெவலில் இருந்துச்சு. சரைட்டு இப்படியே போகலாம், ஒருத்தனும் இல்லை இந்த ஏரியாவில். அப்படியே சுற்றி கித்திட்டு அப்படியே சுற்றலாம், எவனா இருந்தால் பரவாயில்ல. இந்த பக்கத்தில் வேறு குழந்தைங்க தொல்லை தாங்க முடியல, குழந்தைங்க வேறு ஒரு பக்கம் கத்தி நடக்குதுங்க. நடுவில் நம்ம பேசுகிறது கேட்குறா இருக்கலையே, இதெல்லாம் அதுக்கு சவுண்டு அதுக்கு மேலே இருக்குது. ம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் ஒருத்தன் வண்டியில் போகிறான். இந்த இப்போ தான் நான் வந்து ஒரு கிலோ அடிப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அது ஓசி கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓசி கிலோ நல்ல கிலோ இந்த ஒருத்தர் இருக்கான். ஆனால் சம்மடி விழுந்துச்சு பயவுள்ள இசாயிட்டான். சரி ரைட்டு, அங்கே நம்ம டீம்மேட்ஸ் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் நம்ம போய் அடிப்போம் பா. ஓசி கில்லு பார்த்தீங்களா, வேறு லெவலில் பா. ஓட்டனில் ரெண்டாவது கில்லு, ஓஹோ ஓடு போடு ஓடு ஓடு. நம்மளாம் நின்று குழப்பம்யா, நின்று குழப்பம் யாருக்கிட்ட போட்டோமா இல்லையா? ரெண்டு கில்லு எப்படியோ நைஸா ஆட்டையை போட்டோமா இல்லையா? ரோஜா கிடச்சிருக்கு. ம் பாப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்தான் பார்க்கணும். அங்கே ஒருத்தர் நேரம் அடிக்கலாம், அந்த போட்டாப்புல நம்ம திருப்பதி என்ன அடியா. நம்மளை ஒரு கிலோட அடிக்க மாட்டாங்களோ வச்சு, ஒரு கிலோ ரெண்டு கிலோ அடிச்சோமா நம்மளுக்கு அதை விட்டு வைக்கலாம். சரிதான் அடிச்சுட்டு போடாதான் விட மாட்டேங்கிறாங்க ஐயா டீம் மேட்ச். வெறி கொண்டு அடிக்கிறாங்க அப்படி பேர். இந்த வெறி வேணும், இந்த வெறி இருந்தால் தான் நீங்கள் எங்கேயோ போடுவீங்க. ஏகே எடுத்துக்கலாம், ஏகே தான் 30-40 போகும். என்ன பண்ண சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள் காரை கொளுத்திட்டாங்கோல். ஓ ஓ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அடப்பாவீங்களா, 7 பேர் தான் இருக்காங்க. பரவாயில்ல துரத்தி துரத்தி அடிக்க வேண்டியதான். நம்ம யாரை வந்தாங்கன்னாச்சு என்ன அவ்வளோதான். இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் சுற்றி வலிச்சிட்டோம், எங்கள் சவு குட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். எங்கள் டீம் அடித்தா ஒரு டீமாக சேர்ந்து ஒரு 15 கிலோ அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், 15-20 கிலோன்னு தெரியல. இப்போ உள்ள கடைசியில் தான் தெரியும், வேறு லெவலில் போகுது. ஆனால் டீம்மேட்ஸ் போட்டு தள்ளிடுறாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. யார் போட்டால் என்ன ஏதோ ஒன்று நெஞ்சம் ஒன்று நேர்மை ஒட்டு. ஓடு 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 ராஜா, ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு ராஜா. நின்பஞ்ச ஒன்று நேர்மை ஒன்று, ஓடு ராஜா, ஓடு ராஜா, ஓடு ராஜா. நாடா ஓடு ராஜா, ஓடு ராஜா, பாடு ராஜான்னு சொல்லிட்டு ப்ரோ போங்க ப்ரோ. வா நீ என்னங்கய்யா ஒருத்தனை கூட காணும் வெறுப்பேற்றுறாங்க. வாங்கடாடே 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 வாங்கடாடே. எவ்வளோ பெரிய ரவுனி நான் வந்து மோதி பார்க்கடா வாடா, ஒத்தை கொத்தைடா வாடா வாடா, தோசை கரண்டி வச்சு அடிச்சு கொள்ளா. வாங்கடா வாங்கடா நீ வாங்கடாடே வாங்கடாடே, எவ்வளோ பெரிய தோசை கரண்டி வச்சு கொள்றா. எப்பனும் வர மாட்டேங்கிறாங்களே நம்ம ஐயால. நானும் அவங்க இருந்தால் அடிக்க முடியாதுன்னு தனியாலாம் போய் பார்க்குறேன் வேலைக்கு ஆகலை. நம்ம கண்ணில் ஒருத்தவனு சிங்க மாட்டுக்கிறான். சரி என்ன பண்ணுறது, ஜோன் இங்கிட்டு தான் உழுகுது, அங்கே தான் போய் தொலையணும். என்ன பண்ணுறது போவான், நான் போகிறதுக்குலேயே அவனே பார்த்து போட்டுருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னும் பாருங்கள் 5 பேர் தான் இருக்காங்க, 5 பேரை எவ்வளோ குயிக்காக போட்டு முடிக்க போகிறான். அந்தாவும் முடிச்சிட்டாரு ஜாந்தாபுரம் 2.
அவர் பார்க்க அவரை முதல்ல பாம் வச்சு கண்டிப்பாக வச்சு அவரை போட்டு தள்ளிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இன்னும் ரெண்டே பேர், ஐயோ என்ன அது இவ்வளோ கேவலமாக ரெண்டு கிலோ அடிச்சுட்டு இவ்வளோ கேவலமாக இருக்குமே, சப்ஸ்கிரைபர் அசீசமாக எடுத்துட்டுவாங்களே பரவாயில்ல, கழிவு வெளியே ஊற்றினாலும் பரவாயில்ல, நம்ம டீம்மேட்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டேன் அந்த போட்டுட்டாப்புல, ஐயோ இன்னும் ஒருத்தந்தான் யாருக்கு அந்த ஒரு கிலோ அதை நம்ம எடுப்போமா, நல்லா எடுக்க விடுவாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு கிலோ எடுக்கணும், அரை கிலோட எடுக்க முடியாது பார்ப்போம். நம்ம கண்ணில் மாட்டினானா அவனுக்கு சங்கு, அவங்க கண்ணில் மாட்டேன்னா அவனுக்கும் பாய்சன், இது பார்ப்போம். யார் கண்ணில் மாட்டானோ அவனுக்கு தான் சங்கு, நமக்கு கிடையாது. நான் தான் பார்த்துட்டேன், ஓடு தைக்கிட சும்மா டீம்மேட்ஸ் தெரிக்க விட்டுட்டுன்னு சொல்லலாம், எத்தனை கிலோ தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ மொத்தம்.